வணக்கம். டிஎன்பிசி ஃபார் யூ யூடியூப் சேனல்லேருந்து நான் மகாலட்சுமி பேசுகிறேன். லாஸ்ட் வீக் எஸ்ஆர்பி எக்ஸாம் நடந்தது சென்னை ரீஜனில். அதோட ஆன்சர்ஸ் பார்த்தோம், 1 to 51 வரைக்கும். இப்போ அடுத்து உள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 52. எந்த கூட்டுறவு சங்கங்களின் விதிப்படி சங்கங்கள் டேஷ் வகைப்படுத்துகின்றன? 15. சங்கங்கள் சட்டப்பிரிவு 16 மற்றும் 20 டேஷை பெறுவதற்கான நடைமுறைகளை உள்ளடக்கியது. ஆப்ஷன் பி உறுப்பினர். சட்டப்பிரிவு 18 படி ஒரு சங்கம் ஒரு தனி நபரை எவ்வாறு இணைக்கலாம்? ஆப்ஷன் ஏ நியமன உறுப்பினர். அடுத்து, வேளாண்மை கடன் பரிசீலனை குழு தனது அறிக்கை பரிந்துரை செய்து ஆண்டு மற்றும் மாதம். ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 1989. அடுத்த கேள்வி, கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் டேஷ் குழு கூறியது. மெக்லகன் குழு. ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்ட். அடுத்தது, சுய உதவிக்குழு மூலம் திறம்பட செயல்படுகின்றது. ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சங்கம். அடுத்து, ஸ்வீடன் சில்லறை கூட்டுறவுக்கான மைய அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆப்ஷன் சி கூட்டுறவு ஃபோபடன். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. பின்வருவனற்றில் முக்கிய துறையின் ஒரு பகுதி எது? கெமிக்கல்ஸ். ஆப்ஷன் பி. தேசிய வங்கி மேலாண்மை நிறுவனம் என்பது டேஷ். ஆப்ஷன் பி வங்கி ஊழியர்களுக்கு வங்கியில் பயிற்சி அளித்தல். அடுத்து, மத்திய கூட்டுறவு சங்கம் வங்கிகளின் முதன்மை செயல்பாடு அதாவது பாதி பிரிண்ட் தெரியல, ஜெராக்ஸ் போட்டதால. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இவை இரண்டும். அடுத்தது, ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியின் பொதுவாக எது தலைமையிடமாக உள்ளது? ஆப்ஷன் சி மாவட்டம் தலைமையிடம். அடுத்தது, நாட்டில் அனைத்து விவசாய கடன் சங்கங்களின் பொதுவான அம்சங்கள் என்னவென்றால்? ஆப்ஷன் பி விவசாய உறுப்பினர்கள் ஆவார்கள். ஓகேங்களா. அடுத்தது, கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாதது என வகைப்படுத்த வட்டி மற்றும் அசல் தவணை எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டப்படாமல் இருத்தல் வேண்டும்? ஆப்ஷன் ஏ 90 நாட்கள். டேஷ் வங்கியின் நடப்பு கணக்கில் கூட்டுறவு வங்கிகளின் நிகர இருப்பானது பராமரிக்கப்படும் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் நோக்கத்திற்காக கருதப்படவில்லை. ஆப்ஷன் பி ஐடிபிஐ. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி மாநிலத்தை வரையறுக்கப்படுகிறது? அதாவது ஆப்ஷன் டி விதி 12. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 ஆகியவை. ஆப்ஷன் சி புதிய மாநிலங்களை நிறுவுதல். அடுத்த கேள்வி, மாநில மறுசீரமைப்பு குழு எப்போது நியமிக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1953. அப்புறம் அதுக்கடுத்தது, வர்கீஸ் குரியன் எதனுடைய தொடர்புடையவர்? ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி. அடுத்து, தேசிய பால் தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி நவம்பர் 26. அடுத்தது, நானும் ஒரு கனவு கண்டேன் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன். தலைமை சங்கம் சங்கம் என்றால் டேஷ் அளவில் உள்ள சங்கம். ஆப்ஷன் பி மாநிலம். கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பு வட்டி விகிதம் யாரால் நியமிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ பதிவாளர். கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அதன் டேஷ். ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சட்டம். அடுத்து, இந்திய அரசு
இந்திய அரசியலமைப்பின் டாஷ் அட்டவணையில் கூட்டுறவுக்கான வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி 9. அடுத்து, இந்தியாவின் முதல் கடன் கூட்டுறவு சங்கம் சட்டத்தை உருவாக்கிய குழு எது? ஆப்ஷன் ஏ ஃபெட்ரிக் நிக்கல்சன் குழு. அடுத்து, கூட்டுறவு சட்டத்திற்காக குழு டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ அத்தநாதீஸ்வர குழு. அடுத்து, மாதிரி கூட்டுறவு சங்கம் சட்டம் 1991 டேஷ் கமிட்டியால் பரிந்துரை. ஆப்ஷன் ஏ பிரம்ம பிரகாஷ். தனிநபர்களை கொண்ட பல மாநிலங்கள் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் குறைந்தபட்சம் டேஷ் ஒவ்வொரு மாநில அரசிலிருந்து விண்ணப்பதாரர்கள் கையெழுத்திடப்படும். ஆப்ஷன் பி 50. பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் நிர்வாக குழுவால் டேஷ் மாதங்களுக்கு இறுதி செய்யப்பட வேண்டும். ஆப்ஷன் டி 4. அடுத்தது, நீர்மநிலை ஆதாரங்கள் வைத்திருக்க வேண்டிய சங்கங்கள். ஆப்ஷன் டி வைப்பு தொகையை ஏற்றுக்கொள்ளும் சங்கங்கள். அடுத்து, கூட்டுறவில் கடைசி திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1995. அடுத்தது, SGSY அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ரோஜ்கார் யோஜனா. அடுத்து, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கூட்டுறவு ஒன்றியத்தின் செயல்பாடுகளை சட்டம் கையாள்கிறது. ஆப்ஷன் சி 91. சங்கத்தின் தலைவர் துணைத்தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த சட்டம் பயன்படுகிறது? அதாவது ஆப்ஷன் பி பிரிவு 43. எந்த வகையான முதலீடு அதிக வட்டியை தரும்? ஆப்ஷன் சி நீண்ட கால வைப்பு தொகை. அடுத்து, இந்தியாவின் பின்பற்றப்படும் வங்கி முறை. ஆப்ஷன் பி கிளை வங்கி. அடுத்து, RTGS அது அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அதுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி, ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தை அமைக்க தேவையான குறைந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 25. அடுத்து, கூட்டுறவு கல்வி நிதியை பரிந்துரைத்தது எது? ஆப்ஷன் ஏ எஸ்சி மிஸ்ரா குழு. அடுத்தது, ஐசிஐ கணினியில் பயன்படுத்தப்படும் தலைமுறை கணினி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 3rd generation. அடுத்து, கணினியில் எத்தனை வகையான துவக்க செயல்முறை? ஆப்ஷன் பி 2. ICTயின் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ERPயின் விரிவாக்கம், ஆப்ஷன் பி என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அடுத்தது, விரிதலின் ஒரு செல்லின் முகவரியை பயன்படும் குறியீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன் டி டாலர் சிம்பிள். அடுத்தது, பின்வருவனவற்றில் மின்னணு கட்டணம் செலுத்தும் முறையை குறிக்கிறது. ஆப்ஷன் சி ஆன்லைன் பேமெண்ட். இணையத்தில் தகவலை தேடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உதவுதல். ஹேக்கிங் மூலம் பாதுகாக்க முடியும். ஆப்ஷன்
சி ஃபயர் வால்கள். அடுத்தது செல்போன்கள் வழியாக செய்தியை அனுப்ப மற்றும் பெற அனுமதிக்க பயன்படும் எது? ஆப்ஷன் சி மல்டிமீடியா மெசேஜ் சிஸ்டம். அடுத்தது வலையில் உள்ள ஒவ்வொரு கணினியும் அழைக்கப்படுகிறது. கணியும் ஆப்ஷன் வி நோடு முனையும் சொல்வோம். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் இதனால் அளவிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஜிடிபி. ஸோ இன்னைக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்ட் 151 ஹண்ட்ரட் அண்ட் ஆன்சர்ஸ் கீ பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் டென்டேட்டிவ் கேஸ் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கொரீஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்து உள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.